கிழக்கை மீட்கின்ற செயல்பாடு என்று சொல்லிக்கொண்டு மண் அகழ்கின்ற செயல்பாடுகளும் காணிகளை அபகரிக்கின்ற செயல்பாடுகளும் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அரச தரப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் இவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. மக்களுக்கு சேர வேண்டிய காணிகள் தனிப்பட்ட இந்த அதிகார குவிப்பில் இருக்கின்றவர்களுக்கு வழங்கப்படுவது என்பது மக்களை ஏமாற்றி தாங்கள் பயன்களை பலன்களை அடைந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. மாவடியோடை, புளூட்டுமானோடை, மண்முனை வடக்கு பிரதேசம், கிரான் பிரதேச சேலம், ஏறாவூர் பற்று பிரதேச செயலகம் போன்ற இடங்களில் காணப்படுகின்ற காணிகள் அநேகமாக அபகரிக்கப்படுவதாக மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே கிழக்கு மீட்பு என்பது நில அபகரிப்போ அல்லது மண் அகழ்தலோ சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை சிந்திக்க வேண்டும். மக்களை ஏமாற்றி நீங்கள் செய்த அரசியல் போதும், அதற்குரிய பதில்களை வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் நடைபெற்ற மோசடியான தேர்தல்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்குரிய பாடங்களை நீங்கள் விரைவில் கற்றுக்கொள்வீர்கள்.